பனங்கிழங்குடைய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவை ஒன்றும் அவ்வளோ இனிப்பு கசப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த நாரோட நீங்கள் சாப்பிடும்போது ஒரு வகையான கசப்பு சுவை ஒன்று இருப்பீங்க, மற்றபடி சுவை ஒன்று இருக்காது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது அந்த மாவு பொருள் நம்ம நல்லா நின்று சாப்பிடும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது அந்த இந்த மாதிரி பனங்கிழங்கு யார் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏதாவது இதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பெரியவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க, தெரியாது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சாப்பிடணும், இது வந்து இது சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதை பற்றி நம்ம மருத்துவ குறிப்பு நமக்கு தெரியாதுனாலும் பரவாயில்ல. நம்மளோட உணவுகளில் இந்த கிழங்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் இதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பொதுவாகவே பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பயனுள்ளதாக தான் இருக்கும். எடுத்துக்கிட்டிங்கன்னா மரம் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த காலத்தில் ஓட்டு வீடெலாம் கட்டுவாங்க, அந்த சாரமெல்லாம் அந்த நடு ஓடெல்லாம் பதிக்கிறதுக்கு முன்னாடி கட்டுவாங்க, பீம் போடுறது அது பேர் சொல்ல தெரியல என்ன பேருன்னு, அந்த சாரம் கட்டுறதுக்கு போடுவாங்க. அப்புறம் அந்த இலைகள் வந்து கூரை வெய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் பனம் காய் அதாவது நொங்கு நொங்கு சாப்பிடுவோம், பனம் பழம் சாப்பிடுவோம், பனங்கிழங்கு சாப்பிடுவோம், இன்னும் அந்த பதினி கூட குடிப்பாங்க. அதுலேருந்து வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக